வெல்கம் டு தங்கள் பாரா. கேஷ் பாலத்தை கண்டுபிடிச்சாச்சு நம்மளுக்கு. எத்த வேற லெவல் பிளேஸ் இதுதான். உங்களுமே இருப்பது சம்சு அப்படின்னு சொல்லி இங்க கீழே போற ரோடு எப்படி இருக்குங்க? ஊத்திடுவாங்க. நீங்க வேகமாட்டு வந்தீங்கன்னா மறக்காம போக வேண்டிய பிளேஸ் இதே தான். இந்த ஆர்ச்ச பாத்துக்கோங்க, இதுக்குள்ள வேற லெவல் ஸ்பாட் இருக்கு. தள்ளிவிடாமட்டு தமிழ்ல வந்து பாறை வந்து ஈரமா இருக்க போயிருக்கான, வலுக்கிறப்பையும் சாதாரணமா போயிருக்கான். ஈரமா இருந்துச்சு, அதுலயே போனோம் வலுக்காம வலுக்காம. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத பண்ணாவது. அப்பயும் தம்பி மேன்சம் தண்ட நீட்ரா. ஏ போன்ல கரெக்டா இருக்கும், இதுல கரெக்டா இருக்காது. எப்படி இருக்கு? நலமாய் மண மக்கள் நூறாண்டு வாழ்க, வாழ்கவே வாழ்கவே. மழையில எப்படி நீங்க வலுக்கலையடா? என்னடா உளுந்தா உளுந்து என்னடா இந்த சேஃப்டி கம்பி ஒன்றும் இல்லை. நம்ம பாய்ச்சேதான் பயங்கரமா இருக்கும் போலயே. இத்து கூட தெரியுது போயிடாத. ஒரு
தமிம் அம்மா இந்த பாருங்க, தமிம் எவ்வளவு டேஞ்சரான மலையிலாம் ஏறுறான்னு. டேஞ்சர் தான் அம்மா. காய்ஸ் அவன் பயிரில் கண்டுபிடிச்சாச்சு. காய்ஸ் வா வா, வீட்டில் இருக்கப்ப பக்கத்தில் இருக்க பாய்க்கடையில் முட்டை வாங்கிட்டு வரோன்னா போக மாட்டான். இங்கே வந்து எத்தனை அடி மலை இது, இதில் ஏறிட்டு இருக்கான். இன்னொரு மலை கிடக்கு, இன்னொரு மலை பார்த்தீங்களா. மலை மலை வா வா காய்ஸ், மலையே வந்துருச்சு. பையா கார்த்திகை மாதிரி ஆட வேண்டியதுதான். பொறுமையா படா சார். ட்ரோன் ஷாட்டா? ஆ, ட்ரோன் மாதிரி ஒன்று கேட்குறேன். வா போவோம், வா மேல அங்க போகணும். அங்க போனாதான் நடந்துருக்கோம். கைஸ் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ மேலே ஏறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே பண்ணல, ஆஃபே பண்ணலாம். நான் ஊர் அவுட்டு பைக்கடா இது. ஃபைனலி இதுதான் கைஸ் உள்ள ஹைட். அந்த வரைக்கும் ஒரு மேடம் உருந்துகிட்டு போனா போயிட்டு போனா போலயே. போதும் சொல்லுவா. மக்கள்கிட்ட என் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த பிளேஸ பத்தி சொல்றா. இந்த பிளேஸ பத்தி என்ன சொல்ல, எவ்வளவு தூரம் வந்தோம், என்ன ரிஸ்க், என்ன பண்ணலாம். இது வந்து வாகமண்ல இப்ப இருக்கோம் நம்ம, ஓகேவா? தங்கல் போறாங்க ஒரு பிளேஸ். என்ன பொறுத்த வரையும் எனக்கு இங்க வரதுக்கு பிடிக்கல, ஏன்னா வந்து ரொம்ப ஹைட்டு, சம ஹைட்டு. ஆக்சுவலா எந்த சேஃப்டியும் கிடையாது இங்க, ஃபுல்லா பாறை தான். தடிக்கி விழுந்தா விழுந்ததுதான், அவங்களுக்கு போக வேண்டியதுதான். ஒரே ஒரு சைடு மட்டும் கம்பி ஆணி வச்சிருக்காங்க, பட் இதுவும் வந்து கீழெல்லாம் கிடையாது. அதனால ரொம்ப ரிஸ்க் தான் அது. செம ஹைட்டு எப்படி பார்த்தாலும் இது வாகமனே ஃபுல்லாக தெரியுது, அந்த அளவு ஹைட்டாக இருக்குது. எனக்கு கேட்டால் ஃபேமிலி தான் வரது ரிஸ்க், ஏன்னா ஏற முடியாது, எங்களாலே ஏற முடியல. லேடிஸ் ஃபேமிலியில் அதை அவாய்ட் பண்ணிக்க. முக்கியமாக குழந்தைங்க இந்த பக்கம் வச்சுட்டு வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்காது. இது ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் போகும். நீங்கள் வந்து வாகமன் மேடோஸாடா, மெடோஸா, மெடோஸ்னு ஒரு இடம் இருக்கு. மெடோஸ் அங்கே போனீங்கன்னா ஃபேமிலி என்ஜாய் பண்ணலாம். ஜிப்லைன் இருக்கு, அப்புறம் சைக்கிளிங் இருக்கு, நிறைய விளாட்லாம். சின்ன பசங்களாம் ஜாலியாக இருக்கலாம். இங்கே வரது வேஸ்ட்டு, அது ஹைட்லாம் இல்லை, அது நார்மலாக கீழே தான் இருக்கும். இதுக்கு வராதிங்க, வந்தீங்கன்னா சேஃப்டியாக இருங்க, சின்ன பிள்ளைங்களும் அங்கிட்டு இருந்து கூடாதீங்க. நெக்ஸ்ட் பிளானுங்கடா, நெக்ஸ்ட் வீட்டுக்கு போக தான் போய் சாப்பிடணும். ஆமாம் காய்ஸ், அடுத்த சாப்பாடு தான் தோல்த்து நேரம் இங்கே வந்துட்டோம். அடுத்து சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போக வேண்டியதான். நாளைக்கு வந்து ஜீப்பு சவாரி, நாளைக்கு உங்களுக்கு ஜீப் சவாரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க எல்லாம். நம்ம ராயத்தோட விளாக் பண்ணவேல ராயத்தை பார்த்துக்கோங்க. ஏதாவது டீட்டெயில் சொல்லிட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கு, பேசவும் மாட்டாங்க. சொல்லிட்டாங்க, கேட்டுக்கோங்க. சரி, இவனை பாரு, உன் போச காப்பி அடிக்கிறான். என்னடா அது, சின்ன பசங்களாம் தைரியமா போய் பாருவீங்க, பயமா இருக்குடா. எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன? சம்சே என்ன பண்ண போறோம் சார்? வந்துருக்கோம்ல, பெயின் இருக்கா? ஆ
ஹம்ஸ் வந்து பாரு எவ்வளவு கிளியரா இருக்கு, இங்க இருந்து பாருங்க வீடியோல இருந்து. ஹம்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிருக்காரு. அவருக்கார யாராச்சும் வந்தீங்கன்னா இதை பாத்துக்கோங்க. அவருக்கார எங்க போனாலும் அவன் பேரை பதிவு பண்ணிட்டு தான் வருவான். அதுக்குதான் சாப்பிடு. என்னடா மழை பெய்யுது, பைக்ல ட்ராவல் பண்றது அடிச்சு கொட்டுச்சா? அதுக்கும் கொஞ்ச நாள் விட்டு இருந்தா நீங்க வெள்ளத்திலே போயிருப்பீங்க. நீங்க போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தானே அந்த வெள்ளம் வந்துச்சு. எல்லாரும் துவா செய்யுங்க, நாங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். நார்மல் வாட்டர் கிடைக்க மாட்டேது, நிறைய குடிக்க முடியாது. உள்ள வச்சு அல்ஃபாம் தானே இது. ரூமுக்கு போயாவது ஒரு குளியல போட்டு தூங்க வேண்டியதான்.